Hi friends, welcome to Sagi's Cooking. In this video, we will talk about ABC juice. We will talk about the benefits of this video. We will talk about the benefits of this video. We will talk about the apple and beetroot. We will talk about the beetroot smell. The juice will be a customer. We will talk about the beetroot. We will talk about the carrot. We will talk about the carrot. இதான் யூஸ் பண்ண போறேன் ஒரு லெமன் ஒரு சின்ன துண்டு இஞ்சி ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு வந்து தேன் எடுத்துர்க்கேன் 5 6 புதினா இல எடுத்துர்க்கேன் இதுதான் தேவையான பொருட்கள் இப்போ வந்து நம்ம அதோட தோல் எல்லாமே ரிமூவ் பண்ணிக்கலாம் பீட்ரூட் ஆப்பிள் கேரட் எல்லாத்துக்குமே வந்து நல்லா ரிமூவ் பண்ணிக்கலாம் ரிமூவ் பண்ணிட்டு அப்படியே நம்ம இதுல உள்ள சத்துக்கள் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு ஒவ்வொன்னா பார்க்கலாம் இந்த ஜூஸ் வந்து கிடைக்குது நம்மளோட சர்மம் வந்து சீராக இருக்கவும் அழகா இருக்கவும் நமக்கு வந்து உதவுது அது போக பாத்தீங்கன்னா புற்றுநோய் மாரடைப்பு அல்சர் இந்த மாதிரி நோய்களுக்கும் அது போக உடல் எடையில வந்து கட்டுக்குள் கொண்டு வரதுக்கு இந்த ஜூஸ் வந்து ரொம்பவே உதவுது இந்த ஏபிசி ஜூஸ்ல வந்து ரெண்டு காயும் ஒரு கனி இருப்பதனால அதிகமான ஊட்டச்சத்துக்கள் வந்து இதுல இருக்குது என்னென்ன சத்துக்கள்னு பாத்தீங்கன்னா விட்டமின் ஏ பி 1 பி 2 பி 6 பொட்டாசியம் கால்சியம் சோடியம் இந்த மாதிரி நிறைய சத்துக்கள் வந்து இருக்குது கொழுப்பை குறைக்கும் நீண்ட நாள் இருக்கும் மலச்சிக்கலை போக்கும் இரத்த அழுத்தத்தை கட்டுக்குள் வைக்கும் பார்வை திறன் அதிகரிக்கவும் இந்த ஜூஸ் வந்து ரொம்பவே உதவியா இருக்குது இப்போ நம்ம வந்து ஆப்பிள் பீட்ரூட் கேரட் எல்லாத்தையுமே தோல் சீவியாச்சு இப்போ வந்து அத சின்ன சின்ன பீசஸா வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த ஜூஸ் வந்து ஒரு 15 ல இருந்து 20 நாள் வந்து கண்டினியூஸா நம்ம வந்து குடிச்சோம்னா கண்டிப்பா ஒரு ரிசல்ட் கிடைக்கும் ஜூஸ் வந்து எம்டி ஸ்டமக்ல வந்து டெய்லியும் குடிச்சு பாருங்க கண்டிப்பா ஒரு ரிசல்ட் இருக்கும் எம்டி ஸ்டமக்ல குடிச்சிட்டு நம்ம வந்து ஒரு 1 hour வந்து எதுமே எடுத்துக்க கூடாது 1 hour கழிச்சு வந்து நம்ம எதனாலுமே சாப்பிடலாம் இப்போ வந்து நம்ம கட் பண்ணி வச்சிருக்க எல்லா பீசஸையும் வந்து மிக்ஸி ஜார்ல வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு 5 6 புதினா இல்லாத ஆட் பண்ணிக்கலாம் அப்புறமாட்டு ஒரு துண்டு இஞ்சி அதையும் போட்டுக்கலாம் அப்புறமாட்டு 3 ஸ்பூனுக்கு வந்து தேன் வச்சிருக்கேன் அத சேர்த்திருக்கேன் உங்களோட ஸ்வீட்னஸ் பொறுத்து நீங்க வந்து கூடவோ குறைக்கவோ சேர்த்துக்கோங்க இந்த லெமனை வந்து இப்பவே நம்ம வந்து யூஸ் பண்ண வேண்டாம் நம்ம வந்து ஜூஸ் எடுத்துட்டு அப்புறம் ஃபில்டர் பண்ணதுக்கு அப்புறமாட்டு சேர்த்துக்கலாம் இப்போ வந்து ஒரு மூடி போட்டு தண்ணி எதுமே சேர்க்க வேண்டாம் அப்படியே நல்லா மையா அரைச்சு எடுத்துட்டு வந்தறலாம் ஏன்னா நம்ம வந்து ஃபர்ஸ்டே தண்ணி சேர்த்தோம்னா நான் ஒழுங்கா அரைபடாது அதனால வந்து நல்லா அரைச்சிட்டு அதுக்கு அப்புறமா ஒரு கப் அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்து மறுபடியும் மூடி போட்டு நல்லா ஃபைனா அரைச்சு எடுத்துட்டு வந்தறலாம் இந்த மாதிரி நீங்க வந்து இதுல ஃபில்டர் பண்ணாம அப்படியேனாலும் குடிக்க முடியும்னா குடிச்சுக்கலாம் நான் வந்து இன்னைக்கு வந்து ஃபில்டர் பண்ண போறேன் ஃபில்டர் பண்ணாதான் குடிக்கிறதுக்கு வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் இப்போ வந்து நம்ம நல்லா ஃபில்டர் பண்ணிக்கலாம் ஃபில்டர் பண்ணதுக்கு அப்புறமாட்டி இந்த சக்கையை வந்து நம்ம வந்து தோசை மாவுல கூட கலந்துக்கலாம் இது வேஸ்ட் பண்ணாம அந்த மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து எல்லாமே நல்லா ஃபில்டர் ஆனதுக்கு அப்புறமாட்டி அந்த ஜூஸ்ல வந்து ஒரு பாதி லெமனை வந்து புளிஞ்சி விட்டு பாருங்க டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் குடிக்கிறதுக்கு வந்து ரொம்பவே டேஸ்டா இருக்கும் இப்போ வந்து ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம வந்து சர்வ் பண்ணனும் நம்மளோட சூப்பரான ஏபிசி ஜூஸ் வந்து ரெடி ஆயிரும் கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு என்னோட கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம் அது வரைக்கும் பை